ஸோ ஓகே இஸ் அ மேக் அந்த வீடியோ. ஸோ இன்றைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர் நம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் எப்படி அந்த கம்ப்யூட்டர் நம்பர் அப்ளை பண்ணேன், எனக்கு எவ்வளோ நாளில் அந்த கம்ப்யூட்டர் நம்பர் வந்துச்சு, நான் என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணேன். ஸோ இதுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் நம்பர் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும், எவ்ரி கம்ப்யூட்டர் நம்பர் அப்ளை பண்ண போகிற பைலட் ஆஸ்பிரன்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு. அண்ட் எங்கே போய் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாங்கிறது கிடைக்கும். So let's get into the video. Attention passengers, we've now reached our destination. We hope you enjoyed the flight and have a nice day. கம்ப்யூட்டர் நம்பர் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. பிகாஸ் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்யூட்டர் நம்பர் அப்ளை பண்ணணும்னு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லாங்கான வீடியோ தான், பட் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களாலுமே கம்ப்யூட்டர் நம்பருங்கிறது ஈஸியாக அப்ளை பண்ணிட முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அனுப்பிட்டோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் பிஃபோர் வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஆன்லைனில் அமைச்சிருந்தாலும் ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டாக போஸ்ட் பண்ணணும் டெல்லிக்கு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் இப்போ சென்னையிலேருந்து வந்துட்டு போஸ்ட் பண்ணேன். ஸோ டெல்லிக்கு வந்துட்டு அந்த அட்ரஸில் அந்த ஒரு பர்டிகுலர் அட்ரஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிசி ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஓகேங்களா? உங்களோட ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸை ஸோ ஸ்பீட் போஸ்ட் வழியாக மட்டும்தான் அனுப்பணும். ஸோ ஸ்பீட் போஸ்ட் வழியாக வந்துட்டு நான் என்னோட எனக்கு மெயினாக கம்ப்யூட்டர் நம்பர் வந்துட்டு எத்தனாவது அட்டம்ப்ட்ல வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டம்ப்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் நம்பருங்கிறது கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்து என்ன மிஸ்டேக்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வேளச்சேரியில் இருக்க ஸ்பீட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அமிச்சேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போக கிட்டத்தட்ட வந்துட்டு 2 days ஆச்சு, 2 to 3 days கிட்ட ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நடுவில் ஒரு சண்டே இருந்துச்சு. ஸோ 2 days. ஓகேங்களா? ஸோ அந்த சண்டே நம்ம எடுத்துகிட்டோம்னா வந்துட்டு 2 days வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிங்கிறது போயிடுச்சு. ஸோ டெல்லிக்கு போனதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு டிஜிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெயில் வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ டெல்லியில் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெயிலுங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ்டு மெயிலுங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ கேண்டிடேட் ரிவ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அந்த கேண்டிடேட் ரிவ்யூ நீங்கள் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் 10 days வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸுங்கிறது டிஜிசிஐக்கு போயிடணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக போயிடுச்சுன்னா வந்துட்டு அவங்க கையில் வாங்கிட்டாங்கன்னா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுங்கிறது வரும். ஸோ அதுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனி டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நம்பருங்கிறது வரலாம். சில பேருக்கு 7 நாளில் கூட கிடச்சிருக்கு, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 days கிடச்சிருக்கு, சில பேருக்கு 1 month. ஸோ எனக்கு எப்போ கிடச்சிச்சு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 2 days வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போயிடுச்சு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் ரிசீவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங், கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு, ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்போமா பண்ணியிருக்க மாட்டோமான்னு. ஸோ கரெக்டாக ஒரு 1 month அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலுங்கிறது வந்துச்சு, கம்ப்யூட்டர் நம்பர் ரிஜெக்டட். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணால் நான் போடுறேன், ரிஜெக்டட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுங்கிறது வந்துச்சு. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐ வாஸ் லைக் ஐயோ யூ ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். ஓகேங்களா? பிகாஸ் எப்பயோ ஒரு பிக் ப்ராசஸ் அது. அண்ட் யா, ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அண்ட் ஐ வாஸ் லைக் என்ன அடுத்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணுமா, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணால் உடனே ஒரு 1 day நான் டைம் எடுத்துக்கிட்டேன். கைடன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணேன். ஸோ அந்த ப்ரோ வந்துட்டு பண்ண ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அது ப்ரோ வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ. ஸோ கம்ப்யூட்டர் நம்பர் ரிஜெக்ட் ஆனோடனே எதுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயிலில் கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வேலை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் தான் இருந்துச்சு, நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் எதில் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு. ஸோ நானும் உட்காந்து எதுலனா தப்பு பண்ணோம் எதில் தப்பு பண்ணோம் கரெக்டாக தானே அமிச்சோம். பிகாஸ் என் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக தான் எல்லாத்தையுமே அமிச்சேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கிறது இருந்துச்சு. ஸோ எப்படி தப்பாச்சு, ஐ வாஸ் லைக் ஓயோ சரி டிஜிசி சைட்லேருந்து தான் மிஸ்டேக் போல அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டேன். பட் ஆனால் வந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் செக்கிங் எதில் தப்பு பண்ணோம் எதில் தப்பு பண்ணோம், நான் கரெக்டாக தானே அமிச்சேன், பேர் எல்லாம் கரெக்டாக தான் போட்டோம் நேம் மிஸ்மேட்ச் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் செக் பண்ணேன் என்னோட மார்க் ஷீட்டில் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஹேமந்த் கார்த்திக்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா வந்துட்டு என்னோட இனிஷியலில் போட மறந்துட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேமில். ஸோ நான் வந்து பண்ணால் ஹேமந்த் கார்த்திக்னு கொடுத்துட்டேன், எஸ் போட மறந்துட்டேன். லைக் ஒரு ஃபுல்லாக யூஸ் திஸ் அனலைசிங் எதில் தப்பு பண்ணிப்போம் தப்பு பண்ணிப்போனேன். அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே எஸ் நம்ம போட மறந்துட்டோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி நெக்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்துட்டு பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிவிட்டு எஸ் ஹேமந்த் கார்த்திக். ஸோ ஃபஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் போட்டு கேப் விட்டு ஹேமந்த்னு போட்டு அடுத்து லாஸ்ட் நேமில் கார்த்திக்னு போட்டேன். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இன்னொரு ஒரு பெரிய ஒரு பயோ செகண்ட் அட்டம்ப்டில் எனக்கு வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா வந்துட்டு
என்னோட போர்டு வெரிஃபிகேஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் போர்டு வெரிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே அமுச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னோட போர்டு வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்வலப் வந்து நான் நீங்கள் போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன் அந்த என்வலப் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படியே அமுச்சிடணும்னு, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமுச்சிட்டேன். ஸோ செகண்ட் அட்டம்ல இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மகிட்ட போர்டு வெரிஃபிகேஷன் இல்லையே அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி கம்ப்யூட்டர் நம்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பருங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி இருக்க இடத்துல பிவிசி சப்மிட் பண்ணுறதுல நான் வந்துட்டு அந்த ஏ4 ஷீட்ல என்ன பண்ணேன்னா அந்த ஏ4 ஷீட்ல வந்து இந்த மாதிரி நான் பிஎனோட பிவிசிங்கிறத அமிச்சிட்டேன், அந்த பிவிசி அமிச்ச டெம்பரவரி அப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ல இருந்த டெம்பரவரி ஐடியா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து ப்ளீஸ் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் அமிச்சிட்டேன் அந்த ஏ4 ஷீட்ல. அதே தான் 10th டுவெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏ4 ஷீட்ல இந்த மாதிரி நான் எப்பயோ அமிச்சிட்டேன், இந்த டெம்பரவரி ஐடியா வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் அமிச்சேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மறுபடியும் இதெல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கேண்டிடேட் ரிவ்யூ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு மறுபடியும் போய் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு அந்த ஆஃபீஸர் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்து மறுபடியும் சிக்னேச்சர் போட்டு ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்ல போயிட்டு நான் அமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ அமிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த வாட்டி அனுப்பும் போது எனக்கு வந்துட்டு ஒரு நாளே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங். ஓகேங்களா? ஸோ எப்போ வரும்னா ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு 35 days வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் ரிசீவ் யுவர் கம்ப்யூட்டர் நம்பர்ஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட்மே போடுறேன். அதை பார்த்துட்டு ஓ மை காட் தேங்க்ஸ் மேன் அப்படி இருந்துச்சு எனக்கு வந்து லைக் செலிப்ரேட்டிங். நான் வந்துட்டு ரூம் விட்டு வெளியே போய் ஏ கம்ப்யூட்டர் நம்பர் கிடைச்ச ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் நான். சீரியஸாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஒரு மாதிரி ஒரு பதற்றம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. உள்ள ஐயோ எதிர்த்துட்டாச்சு, நம்ம மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட் இருந்து வாங்கணும், மறுபடியும் சைன்ராம் போய் வாங்கணும், ஒரு பெரிய ப்ராசஸ் அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி கம்ப்யூட்டர் நம்பருங்கிறது செகண்ட் டைமில் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ டிசிஏ சைடில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயிலே கிளியராக சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அவங்களோட சிக்னேச்சர் தப்பாக இருக்கா, அவர் வந்துட்டு சிக்னேச்சர் ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லை, அவர் வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக இல்லை, கரெக்டான சைஸ் இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டிஜிசிஏ கன்ஃபார்ம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3-4 rounds கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட்டுங்கிறது இருக்கும். ஸோ ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி ப்ரோ நான் வந்துட்டு மறுபடியும் எப்படி நான் அதை மறுபடியும் நீங்கள் சேம் மெயில் ஐடியே கொடுக்கலாம். வாட் டு டூ ஆஃப்டர் கம்ப்யூட்டர் நம்பர் ரிஜெக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இன்னொரு வீடியோங்கிறது பார்க்கலாம். பட் ஆனால் மறக்காம ஸ்பீட் போஸ்ட் வழியாக அனுப்புங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட் ஹையஸ் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் சைட்லேருந்து ஒரு சின்ன டிப் பண்ண சொல்லுறேன், பிகாஸ் ஒன் டேலேயே போயிடுச்சு, 1.5 days வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லிங்கிறது போயிடுச்சு. நான் எங்கே அமிச்சேன்னா வந்துட்டு ஆலந்தூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் போஸ்ட்டுங்கிறது இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சிட்டியில் எங்கே இருந்தாலுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் அங்கேருந்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊருக்குலாம் போகுது. ஸோ ஃப்ளைட்டில் தான் அனுப்புறேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்பீட் போஸ்ட் நான் பர்சனலாக விக்கெட் எதில் ப்ரோ அனுப்புறீங்க அப்படின்னு ஃப்ளைட். ஸோ ஆப்வியஸ்லி 1 day போகிறதா ஃப்ளைட்டில் தான் அனுப்புவாங்க. ஸோ லைக் எந்த இடத்துல இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆலந்தூர் லைக் ஆலந்தூர் மெட்ரோ தாண்டோனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்பீட் போஸ்ட்டுன்ற பெரிய ஒரு ஆஃபீஸுங்கிறது வரும். ஸோ அங்கேருந்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குலாம் போகுதுன்னு லைக் நான் நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து வந்து நீங்கள் டேரெக்டாக அமிச்சிங்கன்னா ஸோ டேரெக்டாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வேளச்சேரியில் இருக்க ஒரு இதில் அமிச்சிங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த ஆலந்தூர் போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், பிகாஸ் அதனால தான் வந்துட்டு அந்த 2 days ஆச்சோ என்னமோ, ஐம் நாட் ஷுர். ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம் ஸ்பீட் போஸ்ட்டை நீங்கள் அமிச்சிங்கன்னா. உங்களோட ஐடியை போட்டு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா யூ கேன் ட்ராக் யுவர் பார்சல் எங்கே இருக்குன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அமிச்சது அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு, இந்த இடத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு டிஸ்பாச் ஆச்சு. பட் ஆனால் நான் இந்த வாட்டி வந்துட்டு ஆலந்தூருக்கு அடுத்து இருக்க அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அமிச்சேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பாச் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த ட்ராக்கிங் இல்லை காமிச்சிச்சு. ஸோ நீங்கள் சென்னை சைடில் இருந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா மேபி யூ கேன் கன்சிடர் த ஸ்பீட் போஸ்ட் விச் இஸ் நியர் ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன். ஓகேங்களா? நீங்கள் ஆலந்தூர் மெட்ரோ நீங்கள் வந்து தாண்டி வந்தோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெமோ காலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் தாண்டி போகணும். ஸோ ரெமோ காலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் தாண்டி போனீங்கன்னா அது லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டுங்கிறது இருக்கும், பெரிய ஸ்பீட் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அங்கேருந்து நீங்கள் அமிச்சிங்கன்னா மேபி வந்துட்டு உங்களுக்கு டைமுங்கிறது சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ யா, ஸோ மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கேண்டிடேட் ரிவ்யூ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு சென்ட் யுவர் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் வித்தின் 10 days. ஓகேங்களா? 10 நாளுக்குள்ளே போகணும். அண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்ட்டு வந்து கரெக்டான லைக் கவர்மெண்ட் ஆஃப் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்குங்க. அண்ட் சைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டஸ்டேஷன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் அட்டஸ்டர்ன்னு போட்டு டேட் போட்டு உங்கள் சைன் ரம் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்யூட்டர் நம்பருக்கு வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே கிடச்சிடும், மேக்ஸிமம் செகண்ட் அட்டம்ப்லேயே கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ யா, ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர் நம்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிசி எக்ஸாம்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் நம்பர் தான் உங்களால் டிஜிசி எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். அண்ட் யா, ஸோ உங்களுக்கு எந்த விதமான கம்ப்யூட்டர் நம்பர் டவுட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆர் டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெக்ஸ்ட் மீ. உங்களுக்கு வந்து பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். அண்ட் யா, ஸோ கம்ப்யூட்டர் நம்பர் ரிஜெக்ஷன், ஸோ கம்ப்யூட்டர் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி வீடியோங்கிறது போடுறேன்.
அண்ட் யா, ஸோ அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாமே கரெக்டாக பண்ணிடுங்க. 10 நாளுக்குள்ளே உங்களோட ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ்ங்கிறத அமைச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ யாஸ், தட்ஸ் வெரி ஃபார் டுடே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் யூஸ் அப்டேட்ஸ். ஏவியேஷன் நியூஸ். தேங்க்யூ.